சுமனத்தினுடைய கொள்ளளவு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுல 8 சுமன இருக்குது. ஒரே ஒரு சுவனத்தில் 8 ஏழை விட்டுரும். ஒரு சுவனத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு என்றால், இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது முதல், அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இறைவனை ஏற்றவனாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும் வல்லவனாக இருக்கட்டும் அல்லது பாவியாக இருக்கட்டும், எல்லாரையும் வச்சுக்கிடுவோம், எத்தனை கோடிகள் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கடைசி மனிதன் எங்கே பிறப்பான்? சீனாவிலே பிறப்பான். சொல்லதாக சொல்றாங்க, கடைசி பிறப்பு சீனாவில் தான். ஆக அந்த மனிதன் ஈராக அத்துணை பேரையும் ஒரே சொர்க்கத்தில் கொண்டு போட்டாலும் அது தாராளமா இருக்குமா? சுவனத்தினுடைய கொள்ளளவு என்னங்கிறத நீங்க பாருங்க. சுவனத்தினுடைய அந்த சுந்தர நிலைகளை பார்ப்பதற்கும் அங்கே உள்ளே நுழையக்கூடியவர்கள் யார் என்பதை பேசுவதற்கும், குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் இருப்பார்கள் என்பதை பேசுவதற்கும் இந்த தலைப்பு ஒரு சரியான தலைப்பாக நான் பார்க்கிறேன். அங்கே பல வாசல்கள் இருக்கும். 8 சொர்க்கம் என்றாலும் கூட ஒவ்வொரு சொர்க்கத்திலையும் ஒரு வாசல் இருக்கும். பாபு சலா அப்படின்னு ஒரு வாசல் இருக்கும், பாபுல் ஜிஹாத் இருக்கும். தொழுகையிலே மனப்பூர்வமாக ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வாசல் வழியாக போவாங்க. அந்த வாசல் அழைக்கப்படுவார்கள், தொழுகையாளிகளே வாருங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். பாபு சதக்கான் இருக்கும், தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே அவங்களை அங்கிருந்து என்ன செய்யப்படும் அழைக்கப்படும், சதக்காவினுடைய வாசல் தர்மவாசிகளை வாருங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். பாபுல் ஜிஹாத் இருக்கும், பாபு ரையான் இருக்கும், அது நோன்பாளிகள். இப்படி ஒவ்வொரு வாசல்கள் இருக்கும். அப்ப அந்த இடத்துல சல்லல்லாஹு இதை பத்திலாம் சொல்றாங்க, யார் அதிகமா இப்ப நோன்பு நோக்கக்கூடிய தொழாமையா இருக்க போறாங்க, தொழுவாங்க, ஆனா அவங்க நோன்புல தனி ஒரு எஷ்க் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், சுண்ணத்தான நோன்புகளை நிறைய பிடிச்சிருப்பாங்க. வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஐயாமுல் பீத் 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், இப்படி சுண்ணத்தான நோன்புகளை பேணக்கூடியவர்களாக, அதில் ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக, ஒரு ஐஷ்கு உள்ளவங்களாக இருப்பாங்க. மற்ற அதுக்காக தொழுகையை தொழாமையே இருக்க போகிறாங்க, எல்லா இபாதும் செய்வாங்க, இதில் கூடுதல் பிரியம் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆட்களை சாயிமூன் ரையானுக்கு நீங்கள் உள்ளவா ரையான் வழியாவான் அழைக்கப்படும். சில பேர் நோம்பெல்லாம் வைப்பாங்க, ஆனால் தொழுகைன்னு சொன்னால் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, அதில் கண் குளிர்ச்சின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று. அந்த கண் குளிர்ச்சியை அவர்கள் தொழுகையிலே பெறுவார்கள், அவர்கள் தொழுகை வாசலிலே அழைக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு வாசலிலும் தர்ம அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் சதக்காவினுடைய வாசலிலே அழைக்கப்படுவார்கள். வாங்க தர்ம பிரபுகளை இப்படி இந்த வாசலில் வாங்கன்னு அழைக்கப்படும். சித்திக் நாயகம் ரதியல்லாஹு அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க, அவங்க கேட்கறாங்க, யார சொல்லல்லா எல்லா வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படுபவர் யாராவது இருப்பாரா? போட்டி அங்க வாசல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க, எல்லாரும் ஒருத்தர் அழைப்பாங்களா? பாபு சலாத்துல இருந்து அழைக்கிறார், பாபுல் ஜஹாத்ல இருந்து அழைக்கிறார், பாபு சதக்காவில இருந்து அழைக்கிறார், பாபு ரையால இருந்து அழைக்கிறார். என்னென்ன வாசல்கள் இருக்குதோ அந்த வாசல் இருந்து நீங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு அழைக்கக்கூடியது யாராவது இருப்பார்களா? நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீர்கள். பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அவங்க எல்லாம் VIP, அவ்வளவு பெரிய பாக்கியத்தில் அவங்க பெறுவாங்க. அருமையானவர்களே, அப்படி ஒரு சூழல் இருக்கும்.